புயல் கடந்து போயிருச்சுன்னு சொன்னது காரணத்துக்காக நாங்கள் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து கடலுக்கு போயிருக்கோம் ராமேஸ்வரத்துலேருந்து. ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் பகல்லையே வந்து நம்ம தனுசுக்கோடி அரிச்சமனையில் இருந்து நேராக தொண்டி கடல் வரைக்கும் ஃபுல்லாக நேவி, அதாவது நேவினா நம்ம இந்திய எல்லைகளுக்கு உள்ளே வந்தே விரட்டி விரட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க பகலில். சரி நைட்லேயே தொழில் பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் ஓரளவுக்கு உள்ளக்கிலே கிடந்துட்டு அதுக்கப்புறம் நைட்லேயே அந்த சித்திரவதை தான். எந்த சூழ்நிலையும் எங்கிட்டு நகட்ட முடியல. நம்ம எல்லைக்கிலே வந்து மடியை வெட்டி விடுறது, என் மேலே ஏறி சிபிஎஸ் எக்கா சுழன்று எங்களோட பொருளாதாரத்தை பூரா எடுத்துக்கிறது. இலங்கையில் வந்து அப்படியே பிடிச்சி போட்டுக்கிட்டு நாலு நேவி அஞ்சு நேவி ரவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு போர்ட்டுகளில் அனுமதி கேட்குறாங்க கொண்டு வரவா இல்லையான்னு. கொண்டு வர வேண்டான்னு சொன்ன உடனே அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே உள்ள தலைமையில் கேட்ட பின்னாடி தான் அங்கே நடக்குது எல்லாமே. ஆனால் முதட்டிங்களே கேமரா எல்லாமே எடுக்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்த பின்னாடி அந்த போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறி அடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்பிட்டு அப்புறம் அனுமதி கேட்குறாங்க. கொண்டு கரையை வந்து கொண்டு வரவான்னு சொன்ன உடனே கொண்டு போகிறாங்க. அப்படி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து இப்போ எங்களுக்கு நட்டம்னா மடி பிஞ்சிருக்கு, மடியை வெட்டி விட்டுருக்காங்க, மடி எடுக்க முடியல, கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. போனதே குறியே போட்டு தான், ஆனால் அதுலேயும் இந்த செலவு எங்களுக்கு ஒரு 80 ரூபாய்க்கு மேலே செலவு வரும். ரொம்ப சிரமப்பட்டு தான் கடலுக்கு இப்போ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ராமேஸ்வரத்தை செல்லும் ரொம்ப பாதிப்பாகிக்கிட்டே இருக்குது. அரசு வந்து இதை வந்து கொஞ்சமாவது இந்த வர்ற காலங்களாக கொஞ்சம் விட்டு பிடிக்க சொல்லுனா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பாதுகாப்பு பெரிய பெரிய போர்த்தலங்களில் போட்ட மாதிரி கப்பல்களை நேவியை கொண்டு வந்து இப்படி எங்களை போட்டு சித்திரவணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணமே தெரியலை.